ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் வ்ளாகில் ஆலப்பே போட் ஹவுஸ் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நாங்கள் மூணார்லேருந்து 4 to 5 hours ட்ராவல் பண்ணி ஆலப்பே போட் ஹவுஸ் ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் ஆன்லைனில் தான் எங்களோட போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். எங்களோட செக்இன் டைம் பார்த்தீங்கன்னா 2:00. 2:00க்குலாம் ஷார்ப்பாக நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம். ஒன்ஸ் நாங்கள் எங்களோட லொக்கேஷனுக்கு வந்ததும் நாங்கள் புக் பண்ணியிருந்த போட் ஹவுஸ்க்கு கால் பண்ணிவிட்டு எங்களோட போட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்களோட லொக்கேஷன் வந்து பள்ளத்துர்தி பிரிட்ஜு தான். இந்த போட் ஹவுஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்த போட் ஹவுஸ். ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே என்டர் ஆனதுமே லிவிங் ஏரியா தான் இருந்தது. சைட்லலாம் கம்ஃபர்டபுளாக உட்காரதுக்கு சோஃபா போட்டிருந்தாங்க. சென்டரில் ஒரு டைனிங் டேபிள், அப்புறம் ஒரு டிவி. நாங்கள் 3 rooms இருக்கிற மாதிரி தான் போட் ஹவுஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரெயிட்டாக போனதுமே ஃபஸ்ட் ரூம் வந்துடுச்சு. இந்த ரூம் வந்து நீட்டாகவே இருந்துச்சு. 3 roomலையுமே வித் அட்டாச் பாத்ரூம் அண்ட் ஏசியோடு தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணதுனால எங்களுக்கு போட் ஹவுஸோட ஃபோட்டோஸ் எல்லாமே முன்னையே அனுப்பிட்டாங்க வாட்ஸ்அப்பில். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எப்படி ரூம்ஸோட ஃபோட்டோஸ்லாம் அனுப்புனாங்களோ அதே போல் தான் இருந்துச்சு நேர்லையும். இது வந்து எங்களோட செகண்ட் ரூம். 3 roomலையுமே நல்ல பெரிய விண்டோ இருந்தது. போட்டில் ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கும் போது ரூம்லேருந்து கூட நம்ம பார்க்கலாம் வெளியில் உள்ளதை. சென்டரில் காமனாக ஒரு வாஷ் பேசன் வச்சுருந்தாங்க. இது 3rd room. 3 roomுமே நல்லா நீட்டாக வச்சுருந்தாங்க. எங்களுக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் புக் பண்ணியிருந்த போட் வந்து டபுள் டெக்கர் தான். மேலேயும் நல்ல பெரிய ஸ்பேஸ் இருக்குது. மேலே போய் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இந்த ஸ்டெப்ஸ் தான் மேலே போகிறதுக்கான ஸ்டெப்ஸ். மேலே வந்ததுமே சைடில் வந்து சின்னதாக ஒரு வாஷ் பேசன் இருந்தது. சைடில் ஃபுல்லாகவே குஷன் போட்டிருந்தாங்க உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வர்றதுக்கு. சென்டரில் வந்து ஒரு பெரிய டைனிங் டேபிள் இருந்தது. ஃபேமிலியோடு போகும்போது இந்த மாதிரி டபுள் டெக்கர் போட் ஹவுஸ் புக் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கிட்ஸோடலாம் போகும்போது அவங்களுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் விளையாடுறதுக்கு. நமக்குமே நல்லா மேலே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போகும்போது நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நாங்கள் எல்லாருமே போட் ஹவுஸ்க்குள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுமே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க. நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் போது எங்களை சுற்றி நிறையா போட் ஹவுஸ் போய்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட்டில் குட்டியாக வந்து பால்கனி செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து வியூஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்கள் வந்து ஃபேமிலி கூட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலப்பே போட் ஹவுஸ்க்கு வரலாம். அதே போல் ஒரு ரிலாக்ஸிங்கான ட்ரிப்புக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலப்பே போட் ஹவுஸ்க்கு வரலாம். எங்களுக்கு இந்த ட்ரிப் வந்து ரொம்பவே ஒரு ரிலாக்ஸான ட்ரிப்பாக தான் இருந்தது. எங்கள் போட் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே நிறைய குட்டி குட்டி போட்டாக வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இங்கே நிறைய ஹவுஸ் போட்ஸ் இருக்குது. நம்மளோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்லைனில் பார்த்தும் புக் பண்ணிக்கலாம், இல்லை நேராக இந்த லொக்கேஷனுக்கு வந்தும் கூட பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் உள்ள குட்டீஸ் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க.
நாங்கள் போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போதே அங்கே உள்ள மக்கள் எல்லோரும் நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த பக்கம். அப்புறம் வந்து கவர்மெண்ட் போட்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரே ஃபீல்ட் ஏரியாவாக இருந்துச்சு. அப்புறம் பேக்வாட்டர்ஸ் ஓரமாகவே நிறைய பெரிய பெரிய வீடெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேக் வாட்டர்ஸ் ஓரமாக இருக்கிற மக்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுக்குன்னு ஓனாக ஒரு குட்டி போட் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படும் போது அவங்களே ஃபிஷ் எல்லாமே தூண்டில் போட்டு பிடிச்சிக்கிறாங்க. அதெல்லாம் லைவாக பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஒன்றா ட்ராவல் பண்ணதுமே லன்ச் டைம் வந்துடுச்சு. அதனால் போட்டை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு எங்களுக்கு லன்ச் எல்லாம் சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு லன்ச்சுக்கு சவுத் இண்டியன் மீல்ஸ் தான் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் புக் பண்ணும்போது எங்களுக்கு இது தான் மெனுன்னு சொல்லிட்டாங்க. ஒயிட் ரைஸ்க்கு வந்து சாம்பார் அப்புறம் ரசம் இருந்துச்சு. அது கூடவே சாலட், கேரளா ஸ்பெஷல் கறி மீன் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது கூடவே கர்ட் பப்பட் அப்புறம் ரெண்டு வெஜிடபிள்ஸ் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க. லஞ்சில் வந்து கேரளா ஸ்டைலில் சாம்பார் செஞ்சுருந்தாங்க. அதோடய டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை தவிர்த்து நமக்கு எக்ஸ்ட்ரா நான்வெஜ் வேணும்னா நம்ம ஆலப்பே போட் ஹவுஸ் ரீச் பண்ணுறதுக்கு முன்னையே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நமக்கு தேவையான ஃபிஷ்ஷு, ப்ரான் இந்த மாதிரி அங்கேயே வாங்கிட்டு வந்து நம்ம இங்கே போட் ஹவுஸில் கிச்சனில் கொடுத்தோம்னா நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. லஞ்ச் ஃபினிஷ் பண்ணதுமே போட் ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. போட்டில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கும் போதே நிறைய ஸ்பீட் போட்லாம் வந்துச்சு. நம்மளும் ஸ்பீட் போட்டில் ட்ராவல் பண்ணணும்னா அவங்க வரும்போது கையை காமிச்சாலே போதும், வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. இந்த போட்லேருந்து நம்ம அந்த போட்டுக்கு ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அதுவும் நல்லா ஃபன்னாக தான் இருந்தது. போட் வந்து இப்போ ஒரு இடத்துல ஸ்டாப் ஆக போகுது. இங்கே வந்து நிறைய வந்து ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதாவது நம்ம ஸ்நாக்ஸ் வாங்கிக்கிற மாதிரி, அப்புறம் ப்ரான், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். நம்ம கிச்சனில் கொடுத்தோம்னா நமக்கு நைட்டு டின்னருக்கு ரெடி பண்ணி தந்துடுவாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு. அதனால் வரும்போதே வாங்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. ஒரு பக்கம் ஃபுல்லாகவே ஃபீல்டாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து இளநீர் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். அதே போல் ஹவுஸ் போட்டில் எங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் தேவைப்படும் போதெல்லாம் நாங்கள் கேட்கும்போது உடனே வந்து எல்லா ஹெல்ப்புமே எங்களுக்கு பண்ணித்தந்தாங்க.
ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு டீயும் ஆனியன் பக்கோடாவும் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அது சாப்பிட்டதோடு நாங்கள் மார்னிங் எங்கே செக்இன் பண்ணமோ அங்கேயே வந்து ஹால்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் மார்னிங் எந்த பிளேஸில் ஏறினமோ அதே பிளேஸ்க்கு இப்போ ரிட்டர்ன் வந்தாச்சு. அங்கே தான் வந்து நைட் ஃபுல்லாகவே ஸ்டே ஆகிருக்கும். நாங்கள் இந்த டைமில் ஒரு 7:00 போல் கார் எடுத்துகிட்டு ஆலப்பே டவுனுக்குள்ளே போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். ஆலப்பே டவுனுக்குள்ளே அப்படியே சுற்றிட்டு டின்னருக்கு எங்களுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம். கேரளா வந்துட்டு புட்டு சாப்பிடாம போனால் எப்படின்னு நாங்கள் கொஞ்சம் புட்டு இடியாப்பம் பீஃப் இதெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக டின்னர் டைமுக்கு நாங்கள் ஹவுஸ் போட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். மூவி பார்த்துட்டு எல்லோரும் அப்படியே டின்னர் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எங்களுக்கு போட் ஹவுஸில் என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா டின்னருக்கு ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, சாம்பார், பொட்டேட்டோ ஃப்ரை, சிக்கன் கிரேவி இதெல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ராவாக எக்கு வாங்கி கொடுத்தோம். அவங்க வந்து கிச்சனில் பொடிமாஸ் பண்ணிட்டுருந்தாங்க. அப்புறம் புட்டு இடியாப்பம்லாம் வாங்கிக்கிட்டோம். டின்னர் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அப்படியே மூவிலாம் பார்த்துட்டு எங்களோட ஃபஸ்ட்டு டே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு போட் ஹவுஸில். நெக்ஸ்ட் டே மார்னிங் 9:30 எங்களுக்கு செக் அவுட் டைம். அதுக்குள்ளேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். மார்னிங் சாப்பிட்டதுமே போட் வந்து கிளம்பிடுச்சு. இந்த பிரிட்ஜு பார்த்திங்கன்னா நிறையா மூவிஸ்லலாம் வந்திருக்கு. நாங்கள் இந்த ஆலப்பே ட்ரிப்பை வந்து ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்னே சொல்லலாம். அதே போல் ஆலப்பேக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா சம்மரில் போயிடாதீங்க, ரொம்ப வெயிலாக இருக்கும். வின்டர் சீசனில் போகிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். முன்னார் அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு நாங்களும் செக் அவுட் பண்ணிட்டோம். இதோட இந்த விலாகை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.